Good morning. Workbook for 9th maths. Worksheet number 11. Geometry le. Question number 1. Find the measures of the opposite angles of a cyclic quadrilateral if one of them is 11 by 4 of the other. So cyclic quadrilateral, we know the property. Sum of the opposite angles is 180 degree. அதே மாதிரி இதனுடைய ஆங்கிளோ ஆட் பண்ணால் 180 வரும். ஸோ இன்னும் சைக்கிளிக் குவாட்ரிலேட்டரல் சம் ஆஃப் த ஆப்போசிட் ஆங்கிள் இஸ் 180 டிகிரி, லெட் ஒன் ஆங்கிள் பி எக்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஸோ இது வந்து எக்ஸ் அப்படின்னா இன்னொரு ஆங்கிள் என்னென்னு கொடுத்துருக்குறாங்க, 11/4 ஆஃப் எக்ஸ் அண்ட் திஸ் இஸ் 11/4 ஆஃப் எக்ஸ். ஸோ ரெண்டே ஆட் பண்ணால் எவ்வளோ வரும், 180 டிகிரி. ஸோ வி நோ த ப்ராப்பர்ட்டி. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா 180, இந்த 4 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போ. ஸோ 720 x equal to 720/15. So when you divide you are getting 48 degree. But இங்கே ஆப்ஷனில் வந்து அந்த 48 கூட வேறு நம்பர் கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ நன் ஆஃப் த அபோவ் இதுதான் வந்து கரெக்டு. இந்த ஃபிகர் DEF இஸ் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். DEF அப்படிங்கிறது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் இருக்கணும். ஸோ வி நோ ஐசோசெலஸ் இன் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் இஃப் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல் தென் த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ சைட்ஸ் ஈக்குவல்ங்கிறப்ப இந்த ஆங்கிள் எவ்வளவு 16 இருக்கு. ஸோ யூ ஆர் கிவன் டிஇ ஈக்குவல் டு டிஎஃப். அப்போ டிஇக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்குது, டிஎஃப்இ. ஸோ ஆங்கிள் டிஎஃப்இ ஈக்குவல் டு ஆங்கிள், இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது டிஇஎஃப், டிஇஎஃப். ஸோ டிஎஃப் இது வந்து 60 அப்படின்னு கொஸ்டின்லேயே இருக்குது. Therefore, DFE also 16 degree. Question என்ன கேட்டிருக்காங்க, ஃபைன் த இஏஎஃப், இஏஎஃப் இதுதான் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ஆங்கிள் வந்து தட் ஆல்சோ 60. ஸோ வி நோ சம் ஆஃப் த த்ரீ ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு 180. ஸோ சம் ஆஃப் த்ரீ ஆங்கிள் ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்னு தெரியும். அப்போ ஆல்ரெடி இந்த ரெண்டு 60 அப்படிங்கிறப்போ, ஸோ ஆங்கிள் DEF also equal to 60 degree. அண்ட் இப்போ தான் சொன்னால் சம் ஆஃப் த ஆப்போசிட் ஆங்கிள் இஸ் 180 டிகிரி இல்லையா. பை ப்ராப்பர்ட்டி ஆங்கிள் இடிஏ ப்ளஸ் இஏஎஃப் ஈக்குவல் டு 180 டிகிரி. நிறைய டைம் சொல்லிட்டோம் இந்த ப்ராப்பர்ட்டி இப்படி. அப்போ இது 60னா இது கண்டிப்பாக என்னவாக இருக்கும், 120 அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த ஸ்டெப்பு வேணால் இந்த இடத்துல என்ன எழுதிக்கிறோம், 60. தேர்ஃபோர் இஏஎஃப் ஈக்குவல் டு 180 மைனஸ் அந்த 60 இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா 120. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் 120. ஏபிசிடி இஸ் அ சைக்கிளிக் குவாட்ரிலேட்டரல் இன் விச் ஏசி அண்ட் பிடி ஆர் இட்ஸ் டயகனல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். இஃப் டிபிசி ஈக்குவல் டு 45 டிகிரி, டிபிசி இது வந்து 45 டிகிரி அப்படின்னு சொல்லி கொஷினில் இருக்குது. பிஏசி 30, பிஏசி இது வந்து 30 டிகிரி. அப்போ பிசிடி கண்டுபிடிக்கணும், பிசிடி இது வந்து கொஸ்டின் மார்க். ஸோ திஸ் இஸ் கொஸ்டின் மார்க். வி நோ திஸ் ஆங்கிள், இந்த ஆங்கிள் வந்து 45 டிகிரி. என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ இந்த லைனை மறந்துரு, இங்கே வேணால் இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கார்டு, திஸ் கார்டு சப்ஸ்டன்ஸ் அண்ட் ஆங்கிள் 45 டிகிரி அட் பி. எகெயின் த சேம் கார்டு கேன் சப்ஸ்டன் த சேம் ஆங்கிள் 45 டிகிரி அட் ஏ. அப்போ இதுவும் 45. இப்படி பிரித்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த லைன் ஏபியை ஜாயின் பண்ணாமல் இப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ எவ்வளோ தடவை அந்த பேஸ் சேமாக இருக்கிறப்போ எவ்வளோ டைம் இங்கே இப்படியே போட்டே வந்தீங்கனாலோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக என்னவாக இருக்கும், 45 45 45 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இந்த 45 30 ஆட் பண்ணும். ஸோ ஆங்கிள் டி ஏபி ஈக்குவல் டு 45 ப்ளஸ் 30. இங்கே நான் வந்து இதுக்கு ரீசன் எழுதலை, நீங்கள் எழுதிக்கிங்க. இங்கே டிஏசி, நான் இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். பி கொஸ்டின் வந்து பிசிடி தான் கேட்டிருக்காத பார்த்தேன்.
பிசிடி அப்படின்னா இந்த ஃபுல் ஆங்கிள். அப்போ தான் நம்ம கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்குது. ஃபுல் ஆங்கிள் தான் க்வெஸ்சன் மார்க்கு. இப்போ இது கம்ப்ளீட்டாக 75 அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. ரீசனும் இங்கே நான் எழுதிட்டேன். அப்போ இது 75னா பிசிடி என்ன வரும்? பிசிடி ஈக்குவல் டு ஏன்னா இந்த ரெண்டும் ஆட் பண்ண எவ்வளோ 180. ஸோ 180 மைனஸ் 75 ஈக்குவல் டு 105. ரீசன் வந்து இந்த இங்கே 1 மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராப்பர்ட்டி டோட்டலாக 1 மார்க் பண்ணிக்கிறேன். இதே ப்ராப்பர்ட்டி தான் ஈக்குவல். ஸோ பை 1 ப்ராப்பர்ட்டி படி ஏன்னா சம் ஆஃப் த ஆப்போசிட் ஆங்கிள் 180 டிகிரி. இது ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல். ஸோ திஸ் ஆன்சர் இஸ் த கரெக்ட் ஒன், 105. ஸோ இங்கே வந்து 105 வந்து கரெக்ட். தென் த நெக்ஸ்ட் ஒன், இந்த ஃபிகர் ஏபிசி இஸ் என் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் மெஷர் ட்ரையாங்கிள் சாரி ஆங்கிள் பிஇசி. இந்த ஃபிகர் ஏபிசி இஸ் என் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். என்ன சொல்லிட்டாங்க? ஏபிசி வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வி நோ இன் என் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஈச் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி பை ப்ராப்பர்ட்டி. தென் பிஇசி கேட்டிருக்கு இல்லையா, பிஇசி. அப்போ இது கண்டிப்பாக 120. ஏன்னா இந்த ரெண்டு ஆட் பண்ண என்ன வரும்? 180 தெரியும். ஸோ நான் இந்த இடத்துல இந்த ரீசன் எழுதிட்டேன். ஸோ ஆன்சர் வந்து 120. தென் நெக்ஸ்ட் ஒன், இந்த ஃபிகர் ஓ இஸ் த சென்டர். இது வந்து சென்டர்னு சொல்லிட்டாப்புல. தென் ஏஓசி 100, இது வந்து 100. சிபிடி கண்டுபிடிக்கணும். சிபிடிஎஸ் இது வந்து க்வெஸ்சன் மார்க். இது 100 அப்படின்னா இதில் பாதி 50, இதுவும் பை ப்ராப்பர்ட்டி. இங்கே என்ன ஆங்கிளோ அதில் பாதி இருக்கும், அல்லது இங்கே இருக்கிறதுல இது ட்வைஸாக இருக்கும். அப்போது வி நோ திஸ் இஸ் எ சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் அண்ட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள். வி நோ த ப்ராப்பர்ட்டி இஃப் ஒன் சைட் இஸ் எக்ஸ்டெண்டட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள். அப்படியும் கண்டுபிடிக்கலாம், அப்படி இல்லாட்டி அது அதே தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இது 50 அப்படின்னா இதுவும் 50 தான். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் 50. ஸோ இந்த இடத்துல ரீசன் எழுதியிருக்கிறேன். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள். ஏபிசிடி இஸ் ஏ சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல். ஏபிசிடி இஸ் ஏ சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் இன் ஏ சர்க்கிள் வித் சென்டர் ஓ. சென்டர் ஓன்னு சொல்லிட்டா ஸோ கண்டிப்பாக இது என்னவாக இருக்கும்? டயாமீட்டர் தான் இருக்கும். இஃப் ஆங்கிள் ஏடிசி 130. ஏடிசி ஏடிசி இது வந்து 130 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. பிஏசி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். பிஏசி இது வந்து க்வெஸ்சன் மார்க். ஸோ அண்ட் வி நோ த ப்ராப்பர்ட்டி ஏ டயமீட்டர் மேக்ஸ் சப்ஸ்டன்ஸ் 90 டிகிரி அட் த சர்க்கம்ஃபரன்ஸ். சர்க்கம்ஃபரன்ஸில் எங்கே வேணாலும் இட் மேக்ஸ் 90 டிகிரி, இதுவும் 90. இந்த மாதிரி நிறைய வந்து டயமீட்டர் வந்து மேக் பண்ணும். அப்போது இதை மறைச்சிக்க, இதை மறைச்சிட்டு பாரு. இது ஒரு டயமீட்டர், இட்டு சப்ஸ்டன். சப்ஸ்டன் அப்படின்னா இந்த ரெண்டு பக்கம் கையை வச்சுட்டு இங்கே போய் சர்க்கம்ஃபரன்ஸில் டச் ஆகணும், அதுதான் சப்ஸ்டன்ஸ். இது ஒரு டயமீட்டர்னு வைய, இங்கேருந்து இந்த சர்க்கிளில் போய் டச் ஆகணும், இங்கேருந்து சர்க்கிளில் போய் டச் ஆகணும், இதுதான் சப்ஸ்டண்டிங் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ இது எவ்வளோவாக இருக்குது? 90 டிகிரி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இதுதான் இல்லையா? ஸோ இது ஏதாவது ஹெல்ப் பண்ணுதா? 130 அப்படிங்கிறப்போ இந்த ப்ராப்பர்ட்டி சொல்லாமே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ 130 அப்படிங்கிறப்போ சம் ஆஃப் த ஆப்போசிட் ஆங்கிள் 180யா? அப்போ இது வந்து 50யாக இருக்கும் இல்லையா? இது வந்து 50. 180ல் 130 போனால் 50. இது 50னா இதுவும் 50 தான். பிகாஸ் இது வந்து டயமீட்டர்னு சொல்லிவிட்டோம், இது ரேடியஸு, இதுவும் ரேடியஸு. அப்போ ரேடியஸ்னுடைய சைடு ஈக்குவல். இப் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், அதனுடைய பேஸ் ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்கும்னு தெரியும். இல்லை இந்த ப்ராப்பர்ட்டி படியும் இப்போ இந்த மூணையும் ஆட் பண்ணினால் என்ன இருக்குது? 100 வருது, 190. இந்த ஆன்சர் 50 வராது, 40 தான் வரும். பிகாஸ் இந்த ப்ராப்பர்ட்டி படி இது இந்த 90 நம்ம யூஸ் பண்ணுவோம். 90 + 50 = 140. ஸோ 180ல் 140 போகிறப்போ 40 அப்படின்னு வரும். நான் ஜஸ்ட்டு இது இப்படி போட்டேன் இல்லையா. பட் எப்போவுமே வந்து இப்போ இந்த சைடு ஈக்குவலாக இருந்தால் இதுக்கு ஆப்போசிட்டாக வர ஆங்கிள் தான் வந்து ஈக்குவலாக இருக்கும். இப்படியே இந்த அட்ஜசன் சைடு வச்சுட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ வி ஆர் யூஸிங் திஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் 40. ஸோ ரீசன் வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு ரைட் ட்ரையாங்கிளில் சம் ஆஃப் த ஆங்கிள் வந்து 180 டிகிரி. அப்போ ரெண்டு ஆங்கிள் தெரிஞ்சால் வி நோ த தேர்ட் ஆங்கிள் ஆல்சோ. தென் நெக்ஸ்ட் ஒன்,
PQ RS is a cyclic quadrilateral. Cyclic quadrilateral, apdina ve, we know the property, sum of the opposite angle is 180 degree. So, PQ RS, clear? This is PQ RS. Then, P oda value vandhu 3x. So, inga find the value of x apdina utna. So, from the figure, sum of the, namma pi property 1. நான் பிகினிங்லேயே எழுதியிருக்கிற ப்ராப்பர்ட்டியை ஸோ 5y ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 180 டிகிரி தென் ஆல்சோ 3x ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி டீட்டெயிலாக அந்த ஸ்டெப் எழுதலை ஸோ 6y ஈக்குவல் டு 180 தேர் ஃபோர் ஒய் ஈக்குவல் டு 180 பை 6 ஸோ 30 டிகிரி தென் 4x ஈக்குவல் டு 180 தேர் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 180 பை 4 ஸோ 45 அப்போ எக்ஸ் வந்து 45 ஒய் வந்து 30 ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஒன் தேங்க்யூ.